ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தெய்வமணி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துடைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஸோ என்னென்ன பஸ்ஸு எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எஸ்இடிசிக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க காந்திபுரத்துடைய பேக் சைடுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெண்டை விடுறதுக்காக வந்தேன். சரி, பஸ்ஸு நிறைய போயிட்டு இருந்து டிஃப்ரெண்ட் கலரான பஸ் எல்லாம். ஸோ அது என்னென்ன பஸ் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டோடைய பேக் சைடுங்க. அங்கே ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இடிசி பஸ் இருக்குது, அது உள்ள பஸ் ஸ்டாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி எஸ்இடிசி ஏசி பஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்னை வண்டி தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. சென்னை போனால் இங்கே வந்துடலாங்க ஏசி பஸ்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேட் வண்டி நின்றுட்டு இருந்ததுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி கேரளா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எஸ்ஆர்டிசி நின்றுட்டு இருந்தது. அதனால் இவங்க ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிட்டட்னு போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கு, எந்தெந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது போட்டுட்டு இருந்தாங்க டிஸ்பிளேயில். ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், காந்திபுரத்தில் உள்ள இந்த ஆப்போசிட்டில் உள்ள எஸ்இடிசியில் பஸ்ஸு போகிறது எக்கச்சக்க பேருங்க. சென்னை வண்டி தாங்க ஜாஸ்தியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் வண்டியும் இருக்குது. ஸோ பாபநாசத்துக்கு மட்டும் ஒரு வண்டி தான் இருக்கும், ஒரு வண்டி சென்னை தான் அடிக்கடி போயிட்டே இருக்குது, ஏசி பஸ்ஸு வேறு. ஸோ வந்தீங்கன்னா சென்னைக்கு தான் அடிக்கடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு வேறு நிறைய பஸ் இருக்குது, மூணு நாலு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து திருச்சி, அதுக்கப்புறம் கேரளா வண்டிகள்லாம் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி. பெங்களூர் போகிற வண்டி இதெல்லாம் இருக்குது நிறையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓமனி பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க, போய் பார்க்கலாம் நம்ம ராதாகிருஷ்ணன் சாலைக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எஸ்ஆர்டிசிக்குள்ளே ஸ்டேட்டோட பஸ்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போகுது அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நான் கூட்டம் இல்லை அவ்வளோவா, இனிமேல் தான் கிளம்புவாங்க போல இருக்குது, இன்னொரு ஹாஃப் அன் அவர் ஆகும் போல இருக்குது. Thank you.
இங்கே உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து ஒவ்வொரு டெஸ்டினேஷன் போகிறதா இருந்தாலும் சரிங்க, இல்லைனா எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து நம்ம டிஎன்எஸ்டிசி ஆப் இருக்குங்க ப்ளே ஸ்டோரில், அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து எந்த டயத்தில் எந்த நேரத்தில் என்ன டிக்கெட் ஃபேரு அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ்இடிசி என்னென்ன பஸ் இருக்குன்ட்டு. ஸோ அங்கே ஓம்னி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கலாம் என்னென்ன பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துக்கு போது கலர் கலரான பஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் ரோடுங்க, அது அப்படியே நம்ம அங்கிட்ட போய் போனோம்னா 100 feet ரோடு வரும். அங்கிட்டேருந்து ஒரு 500 meter தள்ளி போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் வருங்க. இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ அங்கே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காந்திபுரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 bus stand கிட்டே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து நார்மல் பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து ஓம்னி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இடிசிக்குனே ஒரு தனியாக பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் போல இருக்குது. கேஎஸ்ஆர்டிசியும் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் இருக்குது, அதுக்கப்புறம் சாய்பாபா காலனி டு துடியலூர் ரூட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, புதிய பேருந்து நிலையம். அவ்வளோ பஸ் ஸ்டாண்டு எனக்கே சொல்கிறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது, கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். சரி, பின்னாடி நிற்கிது பாருங்கள் YBN. இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 videos போட்டிருப்போங்க. பஸ் வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 short videos, ஒன்றையான வந்து பார்த்திங்கன்னா திருச்சிட்டும் சேலம் வரையும் போட்டிருப்போம். பஸ்ஸு அவ்வளோ எடுக்கணுமான்றத இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் ட்ரெயின் வீடியோ தான் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறது. பார்ப்போம், உங்களுக்கு சும்மா அதை கவர் பண்ணி காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வண்டி தான். இங்கேயே இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா சென்னையில் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு பார்த்துங்க. இப்போ ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம பார்த்ததில் நான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா YBN பார்த்தேன், அப்புறம் A1 ட்ராவல்ஸ்னு ஒன்று பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா KPN, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயூரா ட்ராவல்ஸ்னு ஒன்று பார்த்தேங்க. அதான் நின்றுட்டுருக்கு, எல்லாம் சென்னை வண்டியாக தான் நிற்கிது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னை வண்டி தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில், அப்புறம் பெங்களூர், திருச்செந்தூர், அந்த வண்டியெலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறைய ஆப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்குது இங்கேருந்து. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா வந்துடுங்க. ஒரு 500 meter தள்ளி போனோம்னா ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் வரும், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போகக்கூடிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தாங்க நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும், இப்போ நீங்கள் வந்து ஊட்டி போகிறதா இருந்தால் சாய்பாபா காலனிட்டு அந்த துடியலூர் ரூட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, புதிய பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு. அங்கேருந்தான் ஊட்டிக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் காந்திபுரத்துலேருந்தே ஏறிக்கலாம். மற்றபடி பழனி நீங்கள் போகிறதா இருந்தால் உக்கடத்துலேருந்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு வந்து 2 இடத்துலையும் போய்க்கலாம், காந்திபுரத்துலேருந்தும் போய்க்கலாம், சிங்காநல்லூர்லேருந்து போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகிறதா இருந்தால் உக்கடத்துலேருந்து போகலாம், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சுற்று பழனி போய் போகும். அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சிங்காநல்லூர்லேருந்து போகலாங்க, அது தாராபுரம் வழியாக போகும். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு, எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், ரொம்பவும் டீப்பாக தெரியாது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குங்க, அதனால் உங்களுக்கு சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க வந்தாச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எதுவும் புக் ஆகாமல் இருந்தால் கூட நேராக காந்திபுரம் வந்து அங்கேருந்து கூட டிக்கெட் ஏற்றிட்டு போவாங்க போல் இருக்குது. ஸோ அதுதான் அங்கேருந்து தான் எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு திரும்பி, இதான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டே இருக்காங்க, வர வழியிலே கிளம்பி திருநெல்வேலி போகிறீங்களா இல்லை சென்னை போகிறீங்களா, வாங்க டிக்கெட் கூட கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம். இப்போ தான் இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வீக்கெண்டுங்கிறதுனால தான். ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துட்டு எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடும் போல இருக்குது. இப்போ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தாங்க யூஸ் பண்ணுறது.
இதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், எக்கச்சக்கமாக பஸ் இருந்ததுங்க. அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக, அதையும் பாருங்கள். இப்போ மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸும் எடுத்துட்டாங்க, எல்லாம் அந்த காந்திபுரம் வந்து தான் எல்லாம் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன் டிக்கெட் ஃபில் பண்ணுறதுக்காக. நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அது டைம் ஆகிட்டே இருந்தது, மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 10:30 ஆகிடுச்சுங்க. இங்கே காந்திபுரத்தில் வந்து ஓம்னி பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து கேட்டிங்கன்னா, எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கனே வாஷ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுனால எல்லா தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே தேங்கி இருக்குங்க. நாங்கள் நடந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போடுது அந்தளவுக்கு கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிலேருந்து பஸ்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து இவங்க வந்து இது பண்ணாங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் கவர்மெண்ட்டும் இதை வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தாங்கன்னா ஓகேங்க. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வரப்போக கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். காந்திபுரத்துலேருந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு வந்து எந்தெந்த ஊருக்கு எங்கெங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறதுனாலும் போடுறேன். ஸோ இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தெய்வமணி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.